welcome to this week's edition of For His Glory. அவருடைய மகிமைக்காக இந்த வார தொடருக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். I want to continue our teaching on the concept of translation by faith. விசுவாசத்தினால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்ற தலைப்பின் தொடரை நான் தொடர்ந்து சொல்ல விரும்புகிறேன். Last week we talked and shared from Isaiah chapter 6. ஏசாயா 6 அதிகாரத்திலிருந்து கடந்த வாரம் நாம் பார்த்தோம். We came to understand that pride must die in order for our eyes to be opened. நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் பெருமை மறிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் புரிந்துகொண்டோம். But I want to talk about even a deeper issue of the heart of a man or a woman that wants to walk in the realm of the spirit. ஆவியில் ஆழமாய் நடக்க விரும்புகிற மனுஷனுடைய இதயத்தை மனுஷனுடைய இதயத்தினுடைய ஆழத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். We're going to pick up in Genesis 24 and continue on with what we've been discussing. ஆதியாகமம் 24 ஆம் அதிகாரத்தை ஏற்கனவே பார்த்த சம்பவத்தை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். Genesis 24:1 says, "Now Abraham was old, well advanced in age, and the Lord had blessed Abraham in all things." ஆதியாகமம் 24:1 சொல்கிறது, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். So Abraham said to the oldest servant of his house who ruled over all that he had, "Please put your hand under my thigh and I will make you swear by the Lord, the God of heaven and the God of the earth, that you will not take a wife for my son from the daughters of the Canaanites among whom I dwell." அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, "நான் குடியிருக்கிற கானானினுடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். But you shall go to my country and to my family and take a wife for my son Isaac. என் தேசத்துக்கும் என் இனத்தாடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ள வேண்டும். Now in this passage of scripture we're going to look at some types so that we fully understand what's being communicated. தொடர்பு கொள்வதற்கான சில வேத வாக்கியங்களை இங்கே நாம் பார்க்க போகிறோம். Most Christians are familiar with the concept of Isaac being a type of Jesus. ஈசாக்கு இயேசுவுக்கு ஒப்பனையா இருக்கிறான் என்று அநேக கிறிஸ்தவர்களாகிய நாம் பார்க்கிறோம். We got that understanding out of Genesis 22 where the Lord asked Abraham to offer up his only son. ஆதியாகமம் 22 அதிகாரத்திலே ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியிட சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். So according to the word of the Lord, Abraham took his son Isaac up to Mount Moriah and was going to offer him up as a burnt sacrifice. கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆபிரகாம் ஈசாக்கை கூட்டிக்கொண்டு மோரியாவிலுள்ள ஒரு மலையிலே அவனை தகன பலியாக பலியிடும்படி போகிறான். As you know, the Lord halted Abraham just as he was ready to thrust the knife into his son Isaac. ஈசாக்கின் மேல் தன்னுடைய கத்தியை போடும்போது கர்த்தர் தடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். Now it takes a little bit of study to discover that Isaac at this time was approximately 30 to 33 years of age when Abraham took him up to offer him up. ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட கொண்டு போகும்போது 30லிருந்து 33 வயதுடைய இளைஞனாய் காணப்படுகிறான். And so we see a type of Jesus being offered up by the Father for the sins of mankind. இங்கே பிதாவுக்கு ஒப்பனையாக அங்கே பலியிடப்படுகிற தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒரு சம்பவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். Interestingly in Genesis 22 verse 19 it said Abraham returned from the mountain but Isaac didn't come with him. ஆதியாகமம் 22:19 சொல்கிறது, ஆபிரகாம் திரும்பி வந்தான், ஈசாக்கு திரும்பி வரவில்லை என்று. And so if Isaac was a type or a foreshadowing of Jesus, then we look and see that Abraham was a type and foreshadowing of God the Father. இங்கே ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாகவும் ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பனையாகவும் நிழலாகவும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Now remember that as we look at Genesis 24. இப்பொழுது ஆதியாகமம் 24 நாம் பார்க்கிறோம். Abraham as a type of God the Father calls for his eldest servant and he has a task in mind. ஆபிரகாம் தேவனுக்கு ஒப்பனையானவன் தன்னுடைய மூத்த வேலைக்காரனை அழைத்து ஒரு வேலையை கொடுக்கிறான். And Abraham wants this eldest servant to return to his family and from his family find and obtain a bride for his son Isaac. ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு குமாரத்தியை எடுக்க வேண்டும், மனவாட்டி எடுக்க வேண்டும் என்று அவன் சொல்கிறான். So the question arises, who is this eldest servant? இப்பொழுது கேள்வி, யார் இந்த மூத்த வேலைக்காரன்? With a little bit of research we find out in Genesis 15 that this servant's name is Eliezer. ஆதியாகமம் 15 அதிகாரத்தை ஆராய்ச்சி செய்யும் போது இந்த வேலைக்காரனுடைய பெயர் எலியேசர் என்று பார்க்கிறோம். Eliezer's name means helper or comforter. எலியேசர் என்றால் உதவி செய்கிறவன் அல்லது ஆறுதல் கொடுக்கிறவன். So now we have a type or foreshadowing of God the Father in Abraham and a type and foreshadowing of the Holy Spirit in Eliezer. இங்கே ஆபிரகாமு பிதாவுக்கு ஒப்பனையாகவும்
எலியேசரை பரிசுத்தாவியான கொப்பனையாகவும் நாம் பார்க்கிறோம். And their focus is on finding a bride for his son Isaac, who is a type or foreshadowing of Jesus. அவர்களுடைய நோக்கமெல்லாம் இயேசுவுக்கு ஒப்பனையாக இருக்கிற ஈசாக்குக்கு பெண் கொள்வதுதான், பெண் பார்ப்பதுதான். And again in verse 4 this is what he says. நான்காம் வசனத்தில் இப்படி அவன் சொல்கிறான். But you shall go to my country and to my family and take a wife for my son Isaac. நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாருக்கும் போய் என் குமாரனாக ஈசாக்குக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று அவன் சொல்கிறான். The Hebrew word for shall go is helak or yalak, which means to journey and to vanish. இங்கே எபிரேய பாஷையிலே எலாக் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்படி என்றால் நீ போக வேண்டும், பிரயாணமாய் போக வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற அர்த்தம். It's the same word we have been using in past weeks to define the aspect of stepping from one location to another sovereignly and supernaturally. தெய்வத்துவமாக இயற்கைக்கு மேற்பட்ட விதத்திலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இதே வார்த்தையை தான் கடந்த வாரம் நாம் பார்த்தோம். Yalak, to journey and to vanish. Yalak என்றால் பிரயாணமாய் போகிறது, மறைகிறது என்ற அர்த்தம். Verse 5 says, and the servant said to him, perhaps the woman will not be willing to follow me to this land. Must I take your son back to the land from which you came? ஐந்தாம் வசனத்தில் அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். Or here's what the type of foreshadowing of Holy Spirit said. இங்க பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையாய் இருக்கிறவன் கேட்கிறான். Perhaps this woman will not be willing to journey and vanish back here with me. அந்த பெண் இந்த தேசத்திற்கு என்னோடு கூட வர அல்லது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு மனதில்லாதிருந்தால். And so he asks, should I take your son back there to meet this bride? In the making. இந்த மனவாட்டியை சந்திப்பதற்கு உம்முடைய குமாரனை திரும்ப அந்த தேசத்திற்கு அழைத்துக் கொண்டு போகட்டுமா என்று கேட்கிறான். And Abraham in verse 6 says, beware that you do not take my son back there. ஆறாம் வசனத்தில் அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்துக் கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. And he goes on to say in verse 8, if the woman is not willing to follow you or to journey and vanish with you, then you will be released from this hole. எட்டாம் வசனத்திலே, பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாயாகில் அப்பொழுது நீ இந்த ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய் என்று அவன் சொல்லுகிறான். So three times within 8 verses we have the Hebrew word yalak, to journey and to vanish. எட்டாம் வசனத்திலே மூன்றாவது முறையாக yalak என்ற எபிரேய வார்த்தை எடுத்துக்கொள்ளப்படுவது அல்லது காணப்படாமல் போவது என்ற வார்த்தையை பார்க்கிறோம். And it's in relation to a type or foreshadowing of God the Father sending a type and foreshadowing of Holy Spirit back to God's family to bring forth a bride for his son Isaac, a type and foreshadowing of Jesus. பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பனையாய் இருக்கிற ஆபிரகாம் இங்கே தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாய் இருக்கிற தன்னுடைய மகனுக்கு அங்கே மனவாட்டியை பெண் கொள்ளும்படி அங்கே பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையாய் இருக்கிறவரை அனுப்புகிறதை பார்க்கிறோம். 3 is an interesting number because the Lord says in the mouth of 2 or 3 witnesses his word will be established. 3 என்பது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. எங்கே 2-3 பேர் சாட்சிகளாய் இருக்கிறார்களோ அது உறுதிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. Scripture also teaches that the number 3 speaks of completion and maturity. அது மாத்திரமல்ல வேதம் சொல்லுகிறது 3 என்பது நிறைவை அல்லது முழுமையை காண்பிக்கிறது. So in verse 9 the servant Eliezer enters into covenant with Abraham to go back to his family and do as he's been asked. 9வது வசனத்திலே அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானுடைய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். Now verse 10 is where we'll pick it up again and read the scripture. 10வது வசனத்தை திரும்ப நாம் வாசிப்போம். Then the servant took 10 of his master's camels and departed, for all of his master's goods were in his hand. And he arose and went to Mesopotamia, the city of Nahor. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உசிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு மெசொப்பொத்தேமியாவுக்கு நாகோருடைய ஊரில் சேர்ந்தான். Now this is interesting because one of the meanings of the number 10 is testing and trial. இங்கே 10 என்ற எழுத்தினுடைய அர்த்தம் என்ன? அது சோதனையை, உபத்திரவத்தை காண்பிக்கிறது. And it's interesting to note that it is the servant Eliezer, a type of Holy Spirit, that's bringing these camels laden with his master's treasures, his goods. இங்கே பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையாய் இருக்கிற இந்த வேலைக்காரனாக எலியேசர் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அந்த ஒட்டகங்கள் மேல் ஏற்றி வருகிறதை பார்க்கிறோம். Here we see the testing sent by a type of God the Father through the auspices of Holy Spirit, a type of Holy Spirit coming with a test that is laden with precious gifts to give. இங்கே பிதாவுக்கு ஒப்பனையாய் இருக்கிறவர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இங்கே ஒட்டகங்களின் மேலே அந்த சோதனையாகிய வெள்ளியும் பொன்னும்
ஆஸ்திகளும் இங்கே கொடுக்கப்படுகிறது, கொண்டு போகப்படுகிறது. So this type of Holy Spirit comes to the city of Nahor where Abraham was from. ஆபிரகாம் வந்த தேசமாகிய நாகோருக்கு பரிசுத்த ஆவியானவர் கொப்பனியாக இருக்கிற இந்த வேலைக்காரன் வருகிறான். Verse 11, and he made his camels kneel down outside the city by a well of water at evening time, the time when women go out to draw water. 11வது வசனத்திலே ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது இப்படித்தான். It's interesting that the Hebrew word for well of water is latai roi. இங்கே தண்ணீர் துறவுக்கு எபிரேய பாஷையிலே லகாய் ரோய் என்று பயன்படுத்தப்படுகிறது. Which means the well of his presence or the well of the living one who sees me. அப்படி என்றால் என்னை காண்கிற ஜீவனுள்ள தேவனுடைய தண்ணீர் துறவு என்று அதற்கு அர்த்தம். And this elder servant makes these camels kneel down next to this well of water. இந்த தண்ணீர் துறவண்டையிலே தான் இந்த ஒட்டகங்களை அந்த வேலைக்காரன் நிறுத்துகிறான். And it's evening time, the time when the women go out to draw forth from that well. இது சாயங்கால வேளையாய் ஸ்திரீகள் தண்ணீர் மொள்ளக்கூடிய ஒரு நேரமாய் இருந்தது. As I've said before, evening time has a number of meanings in scripture. நான் ஏற்கனவே சொன்னேன், சாயங்கால வேளை என்பது வேதத்திலே அர்த்தமுள்ள ஒரு காலத்தை குறிக்கிறது. One of those meanings can point to the fact that we are in the end of the age when darkness covers the earth. அதற்கு ஒரு அர்த்தம் என்ன, சாயங்காலம் என்று சொல்லும்போது முடிகிற அல்லது அந்தி சாய்கிற கடைசி காலமாய் இருக்கிறது. So we see a picture at the end of the age of Holy Spirit bringing a test to qualify those who will be the bride of Christ. கிறிஸ்துவின் மனவாட்டியாய் இருக்கிறவர்களுக்கு கடைசி காலத்திலே முடிவின் காலத்திலே சோதனையை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். And it's clearly interwoven with the concept of translation by faith. விசுவாசத்தினாலே மறுரூபம் அடைகிற ஒரு சம்பவத்தை இங்கே நாம் தெளிவாய் பார்க்கிறோம். Or literally to be translocated from one location to another sovereignly. கண்களுக்கு காண்கிற விதமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற சம்பவத்தை பார்க்கிறோம். Here's the first picture you must understand if you want to be an individual that presses into relationship with God that has these type of experiences. நீங்கள் தேவனோடு கூட உறவு கொள்ள வேண்டும் என்றால், தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட அனுபவத்தை முதலாவது நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். And that very first principle is this: we must draw daily from the well of his presence, his word. அவருடைய வார்த்தையாகிய அவருடைய சமூகத்திலிருந்து, பிரசன்னத்திலிருந்து, அவருடைய கிணற்றிலிருந்து தினந்தோறும் நாம் உண்டு கொள்ள வேண்டும். We must daily have a washing of the water of his word. அவருடைய வார்த்தையின் தண்ணீரினாலே தினமும் நாம் கழுவப்பட வேண்டும். We must daily draw forth of this living water and invest it in our own spirit. நம்முடைய சொந்த ஆவியிலே இந்த ஜீவ தண்ணீரை தினந்தோறும் நாம் ஊற்றிக்கொள்ள வேண்டும். Verse 12. Then he said, O Lord God of my master Abraham, please give me success this day and show kindness to my master Abraham. Behold, here I stand by the well of the water of your presence, and the daughters of the men of the city are coming out to draw water. 12வது வசனத்திலே, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டியில நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே என்றான். Verse 14, now let it be that the young woman to whom I say, please let down your pitcher that I may drink, and she says, drink, and I will also give your camels a drink, let her be the one you have appointed for your servant Isaac, and by this I will know that you have shown kindness to my master. 14வது வசனத்திலே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும், உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியும் செய்தருளும் என்றான். So now we begin to have a clarity of what it is that this type of Holy Spirit is looking for in an individual. இங்கே பரிசுத்த ஆவியானவர் கொப்பனியாய் இருக்கிற இந்த வேலைக்காரன் ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணை அவன் தேடுகிற ஒரு தெளிவான காட்சியை நாம் பார்க்கிறோம். He's looking for an individual with a servant's heart. ஊழியம் செய்கிற இருதயமுடைய ஒரு பெண்ணை அவன் அங்கே பார்க்கிறான். This is interesting and very compelling when you understand the Hebrew culture. எபிரேய கலாச்சாரத்தை நீங்கள் புரிந்துகொள்ளும்போது இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். Let's move on and I will explain why. நான் கடந்து போய் என்ன என்று சொல்லி உங்களுக்கு விளக்குகிறேன். Verse 15, and it happened before he had finished speaking that behold Rebekah, who was born to Bethuel the son of Milcah, the wife of Nahor, Abraham's brother, came out with her pitcher on her shoulder. 15வது வசனத்திலே, அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரராயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்கா குடத்தை தோல் மேல் வைத்துக் கொண்டு
புறப்பட்டு வந்தாள். Something you have to understand about the culture is this. இங்கே கலாச்சாரத்தை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Hebrew women in that generation would always carry a pitcher of water on their right shoulder. அன்றைக்கு இருந்த எபிரேய பெண்கள் எப்பொழுதுமே தங்களுடைய குடத்தை வலது தோள் மேல் சுமந்து கொண்டு வருவார்கள். In Hebrew type and symbol, the right hand always spoke of greater blessing. வலப்பக்கம் என்று சொல்லும்போது எபிரேய கலாச்சாரத்திலே ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. That's why the patriarch would always lay his right hand on his firstborn son and his left hand on all remaining sons. அதனால் தான் பெற்றோர்கள் முதலாவது தங்களுடைய வலக்கையை முதல் மகன் மேல் வைத்து பிறகு மற்ற கரத்தை மற்றவர்கள் மேல் வைப்பார்கள். And in the bestowing of that blessing, it depicted that the eldest son always got the greater portion of blessing. அதற்கு அர்த்தம் என்ன? எப்பொழுதுமே மூத்த குமாரனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டென்றது காண்பிக்கிறது. In the same way, the right arm spoke of greater strength. அப்படித்தான் வல புயம் என்று சொல்வது மிகப்பெரிய பலத்தை காண்பிக்கிறது. And the right shoulder spoke of godly government. இங்கே வலப்பக்க தோள் என்று சொல்லும் போது கர்த்தருடைய ஆளுகையை அரசாட்சி காண்பிக்கிறது. So we see a picture of this young woman who carries the water from the well of his presence on her right shoulder, which speaks of a foundation of an understanding of right godly government. Inge thannir thuravilirundu thannirai mondu thanudaiya valappakka thol mel vaithukondu sumandu varugira andha sthiriyai paarkumbodhu தேவனுடைய ஆளுகையை தேவனுடைய அரசாட்சியின் அடிப்படையை நாம் பார்க்கிறோம். Verse 16 says, Now the young woman was very beautiful to behold, a virgin, no man had known her, and she went down to the well, filled her pitcher, and came up. 16 வசனத்திலே அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமா இருந்தால் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். Notice it says she filled the pitcher. அவள் குடத்தை நிரப்பிக்கொண்டு வந்தாள் என்று வேதம் சொல்கிறது. Another type. இன்னொரு ஒப்பனை. Man in Genesis 1 was made out of the dust of the earth. ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே மனுஷன் பூமியின் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான். The pitcher that carried the water was made out of clay. இவள் சுமந்து கொண்டு வருகிற அந்த குடமானது மண்ணினால் செய்யப்பட்டது. When she fills that pitcher from the water of the well of his presence, it's a picture of you being filled with the spirit of God. அவள் தன்னுடைய குடத்தை தண்ணீரால் நிரப்பிக்கொண்டு வந்தாள் என்று சொல்லும்போது மண்ணாகிய நீங்கள் தங்களுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். It's also a picture of you being filled with the word of God. நீங்கள் வேத வசனத்தால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்ற காட்சியை காண்பிக்கிறது. I'm constantly amazed at Christians that say they just cannot fast or they don't believe in fasting. எனக்கு ஆச்சரியமா இருக்கும் சில கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள் நான் உபவாசிக்க மாட்டேன் உபவாசத்தை நம்ப மாட்டேன் என்று. When in fact most Christians fast almost every week. அநேக கிறிஸ்தவர்கள் வாரந்தோறும் உபவாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Because you see the bread of life, the water of life is the thing they fast most frequently. ஏனென்றால் உபவாசிக்கிறவர்களுக்கு தான் ஜீவ அப்பமும் ஜீவ தண்ணீரும் ஏராளமாய் கிடைக்கும். The clear prophetic picture from this passage of scripture is this. இந்த வேத வசனத்தினுடைய தெளிவான தீர்க்கதரிசன காட்சி இதுதான். That you must draw daily from the well of his presence the water of the word and be filled to the brim. அவருடைய பிரசன்னத்திலிருந்து அவருடைய வார்த்தையிலிருந்து தினந்தோறும் நீங்கள் மொண்டு கொள்ள வேண்டும். தினந்தோறும் உங்கள் குடம் நிரப்பப்பட வேண்டும். We must be a people that know our God. நம்முடைய தெய்வத்தை அறிந்த ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். We can no longer lackadaisically or half-heartedly approach the word of God and the God of the word. நாம் வேத வசனத்தை அறியாதிருக்கிற வெறுமையாய் இருக்கிறவளாய் இல்லாதபடி வேத வசனத்தை அறிந்து நிரம்பியவளாய் இருக்க வேண்டும். I've shared in the past few weeks about a passion for God. நான் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக சொன்னேன் தேவனுக்காக நாம் ஒரு வைராக்கியமாய் இருக்க வேண்டும். Or literally the passion of a bride for her bridegroom. ஒரு மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் நாம் இருக்க வேண்டும். And if we do not have that type of passion in this hour, we're going to be left found wanting. அப்படிப்பட்ட காலத்திலே நாம் மனவாட்டிக்குரிய வைராக்கியத்தோடு இல்லாவிட்டால் நாம் ஒன்றை இழந்து போவோம். We cannot be half-hearted in our approach at all. பாதி இருதயத்தோடு கூட நாம் தேவனை சேர முடியாது. The Holy Spirit in this hour is moving throughout the earth looking for something. இந்த கடைசி காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒன்றை தேடி அவர் மிக வேகமாய் செயல்பட்டு வருகிறார். He's looking for those who will qualify to become the bride of Christ, but also for those who will qualify to translocate or to journey and vanish. கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மாறுகிறவர்களுக்காக அல்லது ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஆவியில் எடுத்துக்கொள்ளப்படுகிற அப்படிப்பட்ட பரிசுத்தமுடையவர்களை பரிசுத்த ஆவியானவர் தேடுகிறார். And though this is available to all, இது எல்லாருக்கும் சொந்தமாக காணப்பட்டாலும், not everyone will be willing in the day of his power to step into this place of intimacy. இப்படிப்பட்ட நெருக்கத்திற்கு அவருடைய வல்லமைக்கு எல்லாரும் ஆயத்தமாய் வருவதில்லை. As I've said time and again, passion is the key. நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்குள் இருக்கிற வைராக்கியம் தான் அதற்கு திறவுகோலாயிருக்கும். Not a passion to walk in
miracles, signs and wonders. அற்புதங்களை அடையாளங்களை பார்க்க வேண்டும் என்ற அப்படிப்பட்ட வைராக்கியம் மட்டுமல்ல. Not a passion for ministry. ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு வைராக்கியம் மட்டுமல்ல. But a passion for the Lord. தேவனுக்காக வைராக்கியமாய் இருக்க வேண்டும். Let's pray. நாம் ஜெபிப்போம். Father, I thank you with all my heart for your word. பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காய் என் முழு உள்ளத்தோடு உமக்கு நன்றி சொல்கிறேன். That reveals to us the secret things, the mysteries of the kingdom. தேவ ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தினதற்காய் நன்றி. Father, as we try to convey these mysteries to those listening, I'm asking that you would open their ears to hear. ஆண்டவரே, இந்த ரகசியத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்ல விரும்புகிறேன், நீரே வெளிப்படுத்தும். And position them in this hour to walk in the greater things that God has prepared for us. தேவன் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தின மிகப்பெரிய உன்னதமான காரியங்களிலே நடக்கும்படி நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். In Jesus name we pray, amen. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும், ஆமென். Remember to do all things for his glory. எல்லாவற்றையும் அவருடைய மகிமைக்காக செய்ய நினைத்துக் கொள்ளுங்கள்.